நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கில் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் மஹிந்த ராஜபக்சவை மையப்படுத்திய கூட்டு எதிர்க்கட்சியும் போட்டியிடுவதற்கான கடும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தெரியவந்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட தமிழ் கட்சிகளிடையே ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள், பலவீனங்கள் ஆகியவற்றை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி தமது கட்சியில் தமிழ் உறுப்பினர்கள் பலரை வேட்பாளர்களாக நியமித்து வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி சபையை கைப்பற்ற முயற்சிப்பதாக கூறப்படுகின்றது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற தேர்தல்களில் வடக்கு கிழக்கு மக்கள் தென்பகுதியை மையமாக கொண்ட பெரும்பான்மை கட்சிகளுக்கு அதிக அளவில் வாக்களிப்பதில்லை, தமிழ் கட்சிகளுக்கு மாத்திரமே வாக்களித்து வந்தனர். ஆனால் இம்முறை சலுகை நிவாரணங்களுக்காக பெரும்பான்மை கட்சிகளுக்கு வாக்களிக்கும் பழக்கத்தை உருவாக்க பல்வேறு முயற்சிகள் இடம்பெறுவதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. தமிழிலங்கர்கள் பலர் உட்பட சில விளையாட்டுக் கழகங்கள், பொது அமைப்புகளின் சில பிரதிநிதிகள் கொழும்புக்கு அழைக்கப்பட்டு அறிவுறுத்தப்படுவதாகவும், தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் செலவுகளுக்கு தலா 25 லட்சம் பணம் கொடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.